ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசியிருப்பாங்க இன்ஸ்டாகிராம் புதுசாக த்ரெட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு. த்ரெட்னா என்னது ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு த்ரெட்டு வந்து அச்சா சொல்ல ட்விட்டரோட க்ளோன். அண்ட் இந்த த்ரெட் ஆப் வந்து டெக்ஸ்ட் பேஸ்ட் ஆப். எப்படி இன்ஸ்டாவில் போஸ்ட்லாம் ஷேர் பண்ணுறோமோ இதில் மோஸ்ட்லி வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஷேர் பண்ணுவாங்க. அதுங்கிட்டு இதில் இமேஜ் அண்ட் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ண முடியாது இல்லை, அதுவும் இதில் ஷேர் பண்ணலாம். இப்போ வாங்க அதில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த த்ரெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இந்த த்ரெட் ஆப்பில் சைன் இன் ஆர் நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. இப்போ ஃபியூச்சரில் வேறு சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் உங்கள் இன்ஸ்டா அக்கௌண்ட்டை வச்சு தான் லாகின் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அதை ஃபெச் பண்ணிடுச்சு. இப்போ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணுறேன். ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணால் போதும், லாகின் ஆகிடும். தென் ப்ரொஃபைல் செட்டப் பண்ணுற ஆப்ஷன் வந்துருச்சு. இதுவும் நீங்கள் உங்கள் ஃபுல்லாக இன்ஸ்டாகிராமில் இருந்து ஃபெச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் இம்போர்ட் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் ஆப்ஷன் இருக்குது. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் உங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கிற பயோஸ் அண்ட் லிங்க் இங்கே ஃபெச் ஆகிடும். இல்லைன்னா கூட நீங்கள் உங்கள் பயோவை கிளிக் பண்ணி இந்த த்ரெட்டுக்கு செப்பரேட்டாக பயோ எழுதலாம். நான் எல்லாம் இன்ஸ்டாகிராம்லேருந்து ஃபெச் பண்ணிட்டேன். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ரைவசி ஆப்ஷன் கேட்குது. பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ப்ரொஃபைல். நீங்கள் ப்ரைவேட் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுற அந்த பர்சனுக்கு மட்டும்தான் அந்த போஸ்ட் ஷோ ஆகும். அதே நீங்கள் பப்ளிக் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா அக்கௌண்ட்டுக்கும் அந்த போஸ்ட் ஷோ ஆகும். நான் பப்ளிக் ப்ரொஃபைல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட் இதில் ஃபாலோ பண்ணுற ஆப்ஷன் காட்டுது. கரண்ட்டாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற பர்சன்ஸ்லாம் இங்கே ஷோ ஆவாங்க. அவங்கள நீங்கள் செப்பரேட்டாக கூட ஃபாலோ பண்ணலாம், இல்லைனா ஜஸ்ட்டு கீழே ஃபாலோ ஆல் ஆப்ஷன் இருக்குது, அது செலக்ட் பண்ணி நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு கீழே ஃபாலோ ஆலை செலக்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணுறேன். அப்புறமா ஜாயின் த்ரெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். மேலே பாருங்கள் போஸ்ட்டெல்லாம் லோட் ஆகிட்டுருக்கு. தென் நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், ஆல்ரெடி ஃபாலோ ரெக்வஸ்ட்லாம் வந்திருக்கு. பட் ப்ரொஃபைலில் பாருங்கள் இன்னும் டிபி அப்டேட் ஆகுது. ஜஸ்ட் எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தென் நியூ ப்ரொஃபைல் ஆப்ஷன் கேட்குது. இங்கே நீங்கள் வேறு ப்ரொஃபைலும் செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இம்போர்ட் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ ஹோமில் பாருங்கள் இங்கே தான் போஸ்ட்லாம் ஷோ ஆகும். உங்களுக்கு எந்த போஸ்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஹார்ட்டை கிளிக் பண்ணால் போதும், அது லைக் ஆகிடும். இல்லைனா அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த கமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கமெண்ட் பண்ணலாம். இந்த போஸ்ட்டோட ரிப்ளைஸ்லாம் பார்க்கணும்னா ஜஸ்ட் அந்த போஸ்ட்டை டேப் பண்ணால் போதும், அந்த போஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இங்கே நீங்கள் ரிப்ளைஸ்லாம் செக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த போஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைலில் ரீபோஸ்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ரீபோஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த போஸ்ட் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த போஸ்ட் நீங்கள் யாராச்சும் ஷேர் பண்ணணும்னா ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த போஸ்ட் வந்து நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வேறு யாராச்சும் கூட ஷேர் பண்ணிக்கலாம். தென் வாங்க இப்போ ஒரு ஃபஸ்ட்டு த்ரெட் போஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தென் உங்கள் த்ரெட்டை டைப் பண்ணிவிட்டு கீழே போஸ்ட் ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு த்ரெட் போஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சேனலுக்கு ஏதாச்சும் வீடியோ சக்ஸஸ் பண்ணனாலும் அதுவும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ கடைசி இருக்க பார்த்ததுக்கு நன்றி.